யம்மியான எக் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் பாயில் பண்ணி சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்தா கொஞ்சம் போட்டு ஆயில் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வைங்க. சைட் பை சைடு எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு போடாமல். அதுக்கப்புறம் மீன்வைல் அது வெந்துடும். வெந்தோடனே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் வாட்டரும் வச்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி கேப்சிகம் போட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு க்ரீன் சில்லி சாஸ் சில்லி சாஸ் டார்க் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சாட் மசாலா போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிலான பாஸ்தாவை இதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனே நல்லா அது எல்லாமே ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கை போட்டு இன்னும் கூட கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டும் போது அந்த பாஸ்தா உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீஸ் நாங்கள் போட்டுக்கோம். சீஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக வீக்கில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி யம்மி ஃபுட் ரெசிபீஸ் அண்ட் ஃபுட் ரிவ்யூஸ்க்கு நிவிஸ் ஃபுட் ஃப்ளேவரை ஃபாலோ பண்ணுங்கள்.